இறை அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நிற்கக்கூடிய இப்புனிதமான இடம் தூய இருதய ஆண்டவர் அருட்சகோதரியான புனித மார்கரெத் மரியாள் அகோக் அவர்களுக்கு காட்சி கொடுத்து அனைவரையும் இறை அன்பினால் ஆட்கொள்ளப்பட்ட இடம்தான் இந்த இடம் பறைலமோனியால். கடவுளின் பேரன்பால் ஆட்கொள்ளப்பட்டு ஏராளமானோர் தங்களின் வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணித்தனர். அவ்வகையில் புனித பெனடிக்ட் சபை துறவிகள் 1973 பிரான்ஸ் நாட்டில் புர்கோய் மாநகரத்தில் தங்களது துறவர இல்லத்தை நிறுவினர். இவர்கள் விவசாயம், நிலங்களை பண்படுத்துதல், மாடு வளர்ப்பு, மக்கள் சேவை என நேரிய வாழ்க்கை வாழ்ந்து இறைவனின் சேவையை எல்லாருக்கும் செய்து வந்தனர். இவ்வாறு படிப்படியாக வளர்ந்ததுதான் நாம் நிற்கக்கூடிய இந்த இடம் பாரேல்மோனியால் எனும் நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இப்புனிதமான இடம். 12ஆம் நூற்றாண்டின் கால அவசியம் காரணமாக புனித பெனடிக்ட் சபை துறவிகள் மக்களை ஆன்மீகத்தில் வளர்க்க இறைப்புகழ் பாட எழில் மிக்க ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பி தங்களது இறைப்பணியை தொடங்கினர். இவ்வாறு தொடங்கப்பட்டதுதான் இவ்விடத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகம். 17ஆம் நூற்றாண்டில் கத்தோலிக்க திருச்சபையில் உண்டான சீர்திருத்தத்தின் மூலம் பல்வேறு இடங்களில் பல்வேறு துறவர இல்லங்கள் நிறுவப்பட்டது. அவ்வகையில் 1609ஆம் ஆண்டு இங்கு இயேசு சபை குருக்களுக்கான முதன்மை துறவர இல்லமானது கட்டப்பட்டது. புனித ஜன் பிரான்ஸ்வாஸ் தி சாந்தால் என்னும் அருட் சகோதரியால் அப்பொழுது ஜெனீவ் நகர ஆயராக இருந்து பின்னாளில் புனிதராக உயர்த்தப்பட்ட பிரான்ஸ்வா தி சால் என்னக்கூடிய அவர்களோடு இணைந்து உருவாக்கப்பட்ட சபைதான் தி விசிட்டேஷன் சிஸ்டர்ஸ் சபை இல்லமும் இங்கு 1626ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. 1632ஆம் ஆண்டு இவர்கள் இயேசு சபை மாநில இல்லத்தோடு இணைந்து அருட்சகுதிகளுக்கு ஏற்ற ஒரு இல்லத்தை நிறுவினர். இவ்விலத்தில்தான் இன்று வரை அருட்சகோதரிகள் தங்கி இறை புகழ் பாடி அனைவரும் இறை அன்பால் ஈர்க்கப்பட வேண்டும் என்ற திரு இருதய ஆண்டவரின் இன்பக் கனவினை உலக மக்களுக்கு எடுத்துரைக்கின்றனர். இவர்களின் துறவர வாழ்க்கை கோட்பாடான எளிமை, மனத்தாழ்மை, பிறர் சேவை என்னும் கிறிஸ்துவின் இருதயம் எடுத்துக்காட்டும் பண்புகளில் வாழ்வதுவே. இந்த நூற்றாண்டில்தான் பிரான்ஸ் நாட்டின் அரசராக 9 வயதிலேயே லூயிஸ் கத்தோஸ் 14ஆம் லூயிஸ் பொறுப்பேற்ற பொழுது மார்கரெத் மரியால் 22ஆம் தேதி ஜனவரி மாதம் 1647ஆம் ஆண்டு பரைன்மோனியாலிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரமுள்ள வெரோவ்ர் என்னும் கிராமத்தில் பிறந்தார். இவர் தனது சிறுவயது முதல் தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்னும் தீராத ஆவலில் தொடர்ந்து வளர்ந்து வந்தார். இவருக்கு திருப்பலியிலே தன்னையே ஒன்றர கலந்து கடவுளின் எல்லையில்லா அன்பை சுவைக்க அதிமிக ஆர்வம் கொண்டவராய் திகழ்ந்தார். தனது 24ஆம் வயதில் மார்கரெத் மரியம்மாள் விசிட்டேஷன் சிஸ்டர்ஸ் என்கின்ற இந்த துருவர சபையில் சேர்கின்றார். இவ்விலத்தின் தலைமை சகோதரியை சந்தித்த பொழுது இங்குதான் நீ இருக்க வேண்டும் என்ற கடவுளின் அழைப்பை உணர்ந்தவராய் தலைமை சகோதரியை சென்று அவரிடம் கூறுகின்றார். சபையில் சேர்ந்து அருட்சகோதரியாக வாழ்கின்ற பொழுதுதான் இயேசு கிறிஸ்து இவருக்கு தோன்றி பலமுறை காட்சி கொடுத்து என்றும் துடிக்கும் தனது இருதயத்தை வெளிப்படுத்தி அனைவரும் அவர்பால் ஈர்த்திடப்பட வேண்டும் என்கின்ற செய்தியோடு திரு இருதய ஆன்மீகம் வளர்ந்திட அடித்தளம் இடப்படுகிறது. அன்றிலிருந்து இங்குள்ள தலம் திரு இருதய ஆன்மீகத்திற்கு உறுதுணையாக இருந்து எங்கும் இயேசுவின் அன்பு செய்தி பரவிட உழைக்கும் தலமாக இருந்து வருகின்றது. ஆம் அன்பர்களே, புனித மார்கரெத் மரியம்மாள் நம் அனைவரையும் இயேசுவினுடைய இருதயத்தோடு சாய்ந்து அவருடைய அன்பிலே நிலைவு பெற நம்மை அழைக்கின்றார். இன்று நாம் அவரோடு இணைந்து அவர் வார்த்தைகளிலே ஜெபிப்போம். இயேசுவே, என் ஆண்டவரே, என் தேவனே, நீங்கள் உண்மையிலேயே நற்கருணையிலே வீற்றிருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகின்றேன். என்னுடைய உள்ளார்ந்த இருப்பிடத்திலிருந்து உங்களை ஆராதிக்கின்றேன்.
உங்களை இடைவிடாமல் வணங்க ஆராதிக்க எனக்கு வரம் தாரும். என் ஆர்வத்தை அதிகப்படுத்தும். திவ்ய நற்கருணையில் உங்கள் புனித இதயம் எங்களுக்கு வெளிப்படுத்தும் மேலான அன்பினை உணர்ந்து நன்றி பலி செலுத்திட வரம் தாரும். ஆமென். இயேசுவின் இருதயமே வாழ்வு தாருமே, இயேசுவின் இருதயமே வாழ்வு தாருமே, வாழ்விழந்து வதங்கி நின்றேன் வாழ்வாகுமே, வாழ்விழந்து வதங்கி நின்றேன் வாழ்வாகுமே, வாழ்வாகுமே, வாழ்வாகுமே. தந்தை மகன் தூய ஆவியாரே பிரானே. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை அர்ச்சித்தருளும், கிறிஸ்துவின் உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நலவித்தருளும், கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திரு பாடுகளே என்னை, ஓ நல்ல இயேசுவே எனக்கு சிகிச்சை தருளும், உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு என்னை பிரியவராகவும், சீயோனிடமிருந்து என்னை காத்தருளும், என்ன இறுதி வேளையினில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், உம் புனிதரோடு நான் நன்றி உம்மை படித்தருளும். ஆமென். உலகத்தையும் மனகத்தையும் படைத்த எல்லா மனித தந்தையான தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, இயேசுவின் இனிய இதயமே, 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 இயேசுவின் இனிய இதயமே,
இயேசுவின் இனிய இதயமே, இயேசுவின் இனிய இதயமே, இயேசுவின் என் இனிய இதயமே, இயேசுவின் இனிய இதயமே, மரியாவின் இனிய இதயமே. இரண்டாவது 10 மணிகளை. கொரோனா பெருந்தொற்றில் பாதிக்கப்பட்டு பெரும் போராட்டத்தில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளையும் இறைவன் காப்பாற்றி நலமளிக்க வேண்டும் என்று இப்பத்து மணியை ஒப்பு கொடுத்து உருக்கமாக மன்றாடுவோம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, இயேசுவின் இனிய இதயமே, 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 மரியாவின் இனிய இதயமே. இந்த 3வது 10 மணிகளை நாமே புரிந்த நிந்தைகளுக்கு கழுவாயாக இந்த 10 மணிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, இயேசுவின் இனிய இதயமே, 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 மரியாவின் இனிய இதயமே. மார்கரேட் மரியம்மாவுக்கு காட்சி கொடுத்து அளித்த அந்த பொற்சுடர்களில் பாவிகள் மனம் திரும்பி வரும்பொழுது எனது இரக்கத்தை காட்டுவேன் என்றார். ஆகவே இந்த 4வது 10 மணிகளில் மக்கள் அனைவரின் பாவங்களுக்கு கழுவாயாக 10 மணிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, இயேசுவின் இனிய இதயமே, 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 இயேசுவின் இனிய இதயமே,
இயேசுவின் இனிய இதயமே, இயேசுவின் இனிய இதயமே, மரியாவின் இனிய இதயமே. அனைவரும் அறிந்து அன்பு செய்ய வேண்டும் என்பதே. ஆகவே அதற்காக நம் அனைவரும், உலக மக்கள் அனைவரும் திரு இதயத்தை அறிந்து அன்பு செய்ய இந்த 5வது 10 மணிகளை ஒப்புக் கொடுத்து அறிவிப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, இயேசுவின் இனிய இதயமே, 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 மரியாவின் இனிய இதயமே. இயேசுவின் திரு இதயமே, அமல உற்பவியான புனித மரியாவின் மாசற்ற இதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இதயமானது திரு இதயத்தின் நண்பரான புனித சூசையப்பரே, இயேசுவின் திரு இதயமே, உமது ஆட்சி வருக, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அனுதின செயல்கள், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவாம், உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவாம், தூய ஆவியாராகிய இறைவாம், தூய்மை மிகு மூவொரு இறைவாம், என்றும் வாழும் தந்தையின் மகனாகிய இயேசுவின் திவ்ய இதயமே, தூய கன்னித்தாயின் உதரத்திலே தூய ஆவியாரால் உருவான இயேசுவின் திவ்ய இதயமே, இறைவாக்கான திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திவ்ய இதயமே, அளவற்ற மகத்துவ பெருமை நிறைந்த இயேசுவின் திவ்ய இதயமே, இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, அதி உன்னத ஆண்டவரின் இல்லிடமான இயேசுவின் திவ்ய இதயமே, இறைவனுடைய இல்லமும் விண்ணுலக வாயிலுமான இயேசுவின் திவ்ய இதயமே, அன்பு தீ சுடர் விட்டெறியும் சூளையான இயேசுவின் திவ்ய இதயமே, நீதியும் அன்பும் தங்கியிருக்கும் இல்லிடமான இயேசுவின் திவ்ய இதயமே, தயாளமும் அன்பும் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லா புண்ணியங்களும் முழுமையாய் நிறைய பெற்ற இயேசுவின் திவ்ய இருதயமே, இதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மையமுமாகிய இயேசுவின் திவ்ய இதயமே, ஞானமும் அறிவும் நிறைந்த முழு கருவூலமான இயேசுவின் திவ்ய இதயமே, இறைமை முழுமையும் தாங்கி வாழும் இயேசுவின் திவ்ய இதயமே, உம் பரம தந்தைக்கு முற்றிலும் உகந்த இயேசுவின் திவ்ய இதயமே, உம்மிடம் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திவ்ய இதயமே, என்றும் உள்ள குன்றுகளின் நாவலாகிய இயேசுவின் திவ்ய இதயமே, பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திவ்ய இதயமே, உம்மை மன்றாடும் அனைவரையும் செல்வராக்கும் இயேசுவின் திவ்ய இதயமே, வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இதயமே, எங்கள் பாவங்களின் மன்னிப்பு கேற்ற கழுவாயான இயேசுவின் திவ்ய இதயமே, நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திவ்ய இதயமே, எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நொந்து வருந்தின இயேசுவின் திவ்ய இதயமே, இறப்பு வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திவ்ய இதயமே, ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திவ்ய இதயமே, எல்லா ஆறுதலின் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இதயமே, எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகிய இயேசுவின் திவ்ய இதயமே, எங்கள் அநீதியும் ஒப்புரவுமான இயேசுவின் திவ்ய இதயமே, பாவிகளுக்காக பலியான இயேசுவின் திவ்ய இதயமே, உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுடைய மீட்பான இயேசுவின் திவ்ய இதயமே, உம்மில் இறக்கிறவர்களில் நம்பிக்கையாகிய இயேசுவின் திவ்ய இதயமே, புனிதர்கள் அனைவரின் பேரின்பமாகிய இயேசுவின் திவ்ய இதயமே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே,
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியான இயேசுவே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியான இயேசுவே, மீட்பரின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்வாய் நீர் அல்ல வாருங்கள். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, உங்கள் இதயத்தை மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானீர். நாங்கள் அந்த இதயத்தை பக்தி பற்றுதலுடன் வழிபட்டு பாவ பரிகாரத்தின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா நன்மைகளுக்கும் பேறுபலன்களுக்கும் வற்றாத ஊருணியாகிய உம்முடைய திரு இருதயத்திடம் அல்லாமல் வேறு யாரிடம் இதை கேட்பேன்? தயாள செல்வம் அனைத்தும் அடங்கிய கருவூலத்தில் நன்றி வேறு எங்கே இதை தேடப்போகிறேன்? உம் இதயத்தில் இறைவன் அல்லவா பிரசன்னமாயிருக்கிறார்? இறைவனிடம் செல்ல உம் இதயம்தானே வழியும் வாயிலுமாக உள்ளது. ஆகையால் என் அன்பு இயேசுவின் திரு இருதயமே, உம்மிடம் தஞ்சம் அடைந்தேன். இன்னல்களில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை வேளையில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. உமக்கு திருவுளம் என்றால் புதுமை ஒன்றை நிகழ்த்தியாகிலும் எனக்கு இந்த வரத்தை அருள்வீர். நீர் திருவுளம் கொண்டாலே போதும், என் மன்றாட்டு நிறைவேறும். திவ்யேசுவே, உம்மிடம் நன்மை உதவி பெற எனக்கு தகுதி இல்லைதான். ஆனால் இதனால் மனத்தளர்ச்சி அடைய மாட்டேன். நீர் இரக்கத்தின் இறைவன், துயிர்கொள்ளும் தாழ்ச்சியுள்ள இதயத்தை தள்ளிவிட மாட்டீர். உம் இரக்கமிகு கண்களால் என்னை நோக்கி அருளும். இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தை பற்றி நீர் எந்த முடிவெடுத்தாலும் சரி, உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து பணிய ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். அன்புக்குரிய மீட்பர் பெருமானே, தொழுகைக்குரிய உம்முடைய திரு இதய தீர்மானத்துக்கு முற்றும் அமைந்து நடக்க நான் செய்யும் நல்ல முயற்சியை கருணையுடன் கையேற்றலும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. எங்களுக்கு இன்றும் எங்களுக்கு ஆக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சுகம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவின் இருதயமே வாழ்வு தாருமே, இயேசுவின் இருதயமே வாழ்வு தாருமே. வாழ்விழந்து வதங்கி நின்றேன் வாழ்வாகுமே, வாழ்விழந்து வதங்கி நின்றேன் வாழ்வாகுமே, வாழ்வாகுமே, வாழ்வாகுமே. இயேசுவின் இருதயமே பார்வை தாருமே, இயேசுவின் இருதயமே பார்வை தாருமே. பார்வை இழந்து நன்மை மறந்தின் பார்வையாகுமே, பார்வை இழந்து நன்மை மறந்தின் பார்வையாகுமே, பார்வையாகுமே, பார்வையாகுமே. இயேசுவின் இருதயமே பாவம் போக்குமே, இயேசுவின் இருதயமே பாவம் போக்குமே. பாவம் செய்து பகைமை கொண்டேன் மன்னித்தருளுமே, பாவம் செய்து பகைமை கொண்டேன் மன்னித்தருளுமே, மன்னித்தருளுமே, மன்னித்தருளுமே. இருதயமே நோயை நீக்குமே, இயேசுவின் இருதயமே நோய்